தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். இந்த மேடை வந்து ரொம்ப சந்தோஷமான மேடை எனக்கு. ஏன்னா என்னையே நான் வச்சு டைரக்ஷன் பண்ணி காஞ்சனான்ற படத்தை இட்டு கொடுத்து அது 130 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுறதுன்றது வேற. அதுலேருந்து வெளியே வரணும், நான் வெளியே டைரக்டர்ஸ் கிட்ட பண்ணணும்னு சொல்லி என் மைண்டில் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எனக்குள்ள நம்ம மனசு தான் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசு சொன்னவர் தான் வந்து கார்த்திக் சுப்புராய் சார். ஸோ நான் அவர்கிட்ட நான் தான் இந்த இப்போ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை ஆரம்பித்து வச்சது நான் தான். சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ், சார் இந்த ஜிகர்தண்டா 1 மிஸ் பண்ணிட்டேன் சார், 2 பண்ணலாம் சார், பண்ணலாம் சார்னு. இப்போ அந்த படம் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்துல வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த உள்ளுக்குள்ளே சொன்ன கார்த்திக் சுப்புராய் சார் என்னை மாற்றுவார் நான் நினச்சது தான். இப்போ என்னை மாற்றிருக்காரு. காஞ்சனாவுக்கு முன்னாடி இது வரைக்கும் இருந்த ராகவா லாரன்ஸ் வேறு, இந்த ஜிகிர்தண்டா படத்துக்கு அப்புறம் இருக்கிற ராகவா லாரன்ஸ் வேறுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் கார்த்திக் சுப்புராய் சார் தான். இதில் நான் என்ன தான் நடிச்சிருந்தாலும், நம்ம எஸ்டே சூர்யா சார் நடிச்சிருந்தாலும், ஹீரோன்னு நாங்கள் என்ன தான் பேர் போட்டுக்கினாலும், இந்த மேடைக்கு ஹீரோ கார்த்திக் சுப்புராய் சார் தான். ஏன்னா இந்த படம் கதை வந்து இல்லைன்னா இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்காது. அப்புறம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து மக்கள் நடுவில் உட்காந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாரும் அந்த கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் மேலே இருக்கிற அவருக்கு இருந்த அந்த நம்பிக்கை தான். அப்புறம் ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லா ஸ்கிரிப்டும் ஒரு சில படத்துடைய ஸ்கிரிப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த இங்கிலீஷ் படத்தில் அந்த சீன் பார்த்தோம், இது இருக்குது அது இருக்குன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கார்த்திக் சுப்புராய் சார் எழுதின இந்த ஸ்கிரிப்டில் வேறு எந்த இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்தார், அங்கேருந்து எடுத்தார் நீங்கள் சொல்ல முடியாது. அது சுயம்பு அவர்கிட்டருந்தே உருவானது. ஸோ இந்த படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கண்ணா இந்த மனுஷங்களை பற்றி கதை எழுதிடலாங்கன்னா அந்த யானையுடைய உணர்வை பற்றி எப்படி கண்ணா கதையை எழுதினார், அந்த யானைக்கு நான் படிச்சிருக்கேன் புக்கில் அது பழி வாங்கினாலும் பழி வாங்குகிற குணமும் அதிகமாக இருக்குமா, அதே மாதிரி மன்னிக்கிற குணமும் அதிகமாக இருக்குமா, அந்த யானை வந்து என்னுடைய தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்கு இருக்கிற குணத்தை நான் படிச்சிருக்கேங்கன்னா, அந்த இந்த சின்ன வயசில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியாக வந்து அதில் வந்து அதை 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 புரிஞ்சிக்கிட்டு அதை எழுதுறதுன்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நான் எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன். அவருக்கு கிடைச்ச ஒய்ஃபும் சரிங்க, அப்பா அம்மாவும் சரிங்க, இல்லை சாரும் சரி, அவருக்குள்ளே நிறைய ஆன்மீகம் இருக்குது. அவர் வந்து ஒரு ரமண மகர்ஷி, ஒரு பக்தர். ஸோ தெரியாமே அந்த பக்தி வந்து அவருக்குள்ளே அது வந்து அந்த டைலாக் எழுத வைக்கிறதும் சரி, இப்போ இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறது எல்லாமே வந்து அவர் நம்புற அந்த குரு மேலே இருக்கிற பக்தி, அவர் வந்து அந்த ஆன்மீகத்தை எவ்வளோ நம்புகிறாரோ அது வந்து அவர் அழகாக வழிகாட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை வெற்றி கொடுத்துருச்சு. இந்த படத்துக்கு கதை இதெல்லாம் தவிர அந்த இயற்கை பண்ண விஷயங்கள், அவர் ஷூட்டிங் போனால் வந்து எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கும், சார் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா மழை நின்றுடும். எங்கள் நானும் சூர்யா சாரும் நிறைய தடவை பேசியிருக்கேன், என்ன இந்த மனுஷன் வந்து மழை இவ்வளோ ஜோனு, ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுற ஒரு இடத்துல அந்த இடத்துல சிட்டி ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு, நாங்கள் இருக்கிற இடமும் மழை தான், ஆனால் இவர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னா அது திருசாரம் அவரை சேர்ந்து சார் இடத்துலலாம் சார் பார்க்கலாம்னு மழை நின்றுடும் அது. ஸோ இந்த படத்துக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அவர் குடும்பத்துக்கு மொத்தமாகவே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குது. சார் நீங்கள் கால் ஆட்டிக்கிட்டு என்னடா இவர் டான்ஸ் ஆடுவானான்றாரு, என்னடா இவர் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, ஒரு மூமெண்ட் கூட நம்ம மூமெண்ட் ஆட முடியலையே ஸ்டைலாக, சேரில் உட்காந்து இருக்காரு அப்புறம் எழுந்து கூட நிற்க மாட்டுறாரு, நம்ம ஒரு இப்போ தான் இது குரூப் டான்ஸர் மாரி நம்மளை இப்படிலாம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்கட்டாலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் ரிலீஸ் ஆனவொன்னு தான் சரி சார், நீங்கள் உட்காந்துட்டு கூட இருக்கல சார், பெட்டு போட்டு படுத்துட்டு கூட காலாட்டலாம் சார், நீங்கள் உங்களுக்காக பெட்டு கூட நானே வாங்கி வந்து கொடுக்குறேன் சார், உங்களுக்கு உங்களுக்கு கால் எழுத்துறதுக்கு அஸ்டண்ட்லாம் கூட வச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கால் பெட்டில் வைக்க முடியலன்னு கூட பரவாயில்ல சார், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம் சார். ஸோ அடுத்த படம் நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா நான் வித் பெட்டோட வந்துடுறேன் சார் உங்களுக்கு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.